ஆசாப் அப்படின்னு ஒரு டேவிடுடைய மியூசிஷியன் ஒருத்தன். இவன் வந்து கொயர் பாயா தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றான். தாவீது சொல்றான், டேய் ஆசாப் இங்க வா, நான் உனக்கு ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாட சொல்றேன். என்ன பாட்டுன்றான், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இவன் பாட்டு என்ன தெரியுமா, God is good, His mercy endures forever. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று இருக்கு சார். இப்போ மனுஷன் நிறைய பாட்டு எழுதலாம், நான்லாம் நூத்து கணக்கில் பாட்டு எழுதியிருக்கிறேன், நிறைய பேர் பாட்டு எழுதிருக்காங்க, ஆனால் கடவுள் தனக்காக எழுதின ஒரே பாட்டு, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபையில். இவன் ஆசாப் டேவிட் சொல்றான், நீ இரவும் சாரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ பாட வேண்டிய ஒரே பாட்டு தான்டா. எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாடுல அதிக கிரேஸ் என்ஜாய் பண்ண ஒரே ஆள் டேவிட் தான் நினைக்கிறேன். அவன் சொல்ல, ஹி நோஸ் த வேல்யூ ஆஃப் தட் வேர்ட் கிரேஸ். நீ பாடினேருடா, பாடிட்டேரு. கொயர் பாய் சார், நல்ல கவனிங்க, கொயர்ல ஒரு பின்னால நின்று மைக்க வச்சுட்டு கத்து நல்லவள் அவ கிருபை என்றும் உள்ளது பாடினு இருக்கிறான். ஆனா இதே ஆசாப் கொஞ்ச நாள் கழிச்சு வசனம் நாளாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லுது, ஆசாப் தரிசனம் கண்டு பாடினான். ஆட்டேங்கப்பா, டேய் கொயர் பாயா இருந்தவன் டக்குன்னு சீயரா மாறுறான். இவன் ஸ்பிரிச்சுவல் ஐஸ்லாம் திறக்குது. அடுத்து ஒன்னு நாளாகமத்துல நீங்க போய் வாசிங்க, 25வது அதிகாரம் நினைக்கிறேன். கைத்தாளத்தாலும் தம்புருவினாலும் கீத வாக்கியங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் எங்க இருந்து, கொயர் பாயிலிருந்து சீயரா மாறி இப்ப ப்ராஃபட்டா மாறிட்டான்.